ஆமா பாரு, நீ இப்போ கூட நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் சரியா. நாம இப்போ வந்து இதே மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலாம், யாரு பேரு, அவ பேரு ஜான்சி, ஜான்சின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலாம். அந்த குட்டி பொண்ணு பாருங்க, சின்ன வயசுல அவளுக்கு வந்து ரொம்ப ஆசையாமா, நல்லா படிக்கணும், நல்லா வாழ்க்கையில முன்னேறணும், பெரிய ஆளாகணும், அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் உதவி செய்யணும், அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து படிச்சா மனசுல பதியவே இல்லையாமா, மனசுல படிக்கிறதுலாம் மறந்து மறந்து போயிட்டே இருந்துச்சாமா. அப்ப அந்த பொண்ணு நேரம் பண்ணா அவங்க அம்மாட்ட போய் கேட்டான், அம்மா அம்மா நான் என்னமா பண்றது, ஏன் படிக்கிறதெல்லாம் மனசுல பதியவே மாட்டேங்குது, ஏன் அதுக்கு நான் என்னமா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப வந்து அவங்க அம்மா ஒரு ஐடியா சொன்னாங்களாமா. என்ன சொன்னாங்க, நீ என்னப்பா நீ வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பாட்ட ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணி ஏசப்பா நான் படிக்க போறேன், படிக்கிறதெல்லாம் மனசுல பதியணும், எத்தனை பேர் நம்புறீங்க ஏசப்பாட்டு ஜபம் பண்ணா மனசுல பதியுமா பதியாதான், அதனால நம்ம விசுவாசம் வேணும் சரிங்களா. நம்ம நம்பணும், நம்ம ஜபம் பண்ணிட்டு படிக்கும் போது கட்டாயம் ஏசப்ப நம்மளுக்கு மனசுல பதிய வைப்பாரு சரிங்களா. நீங்க படிக்கிறது அப்படியே மனசுல பதியறதுக்கு உதவி செய்வாரு. அப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆண்டவரை விசுவாசிக்கணும்னா அந்த அளவுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு. இப்ப பாருங்க, அந்த குட்டி பொண்ணு படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இதை கேட்டுட்டா போய் ஜெபம் பண்றா படிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் ஏசப்பாட்ட ஏசப்பா ஏசப்பா நான் படிக்க போறேன், எனக்கு வந்து உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜெபம் பண்றா. ஜெபம் பண்றோன்னு ஏசப்பா உதவி செய்வார மாட்டாரா, செய்வார் இல்லையா. ஆமா பாருங்க, குட்டி பொண்ணு இப்படிதான், அந்த குட்டி பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தான், சின்ன பொண்ணா இருக்கும் போது அவள் நல்லா அப்படியே ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி படிச்சு அவ வாழ்க்கையில சின்ன பொண்ணாவே இருந்துருவாங்களா, டென்த் வந்துருவாங்கல்ல. டென்த் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டென்த் கிளாஸ் வந்துருங்க, டென்த் போவாங்க. டென்த்ல என்ன நடக்கும், பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்ல, பப்ளிக் எக்ஸாம் போகும்போது அதே மாதிரி படிச்சுட்டு போறான், படிச்சுட்டு போறப்பனே என்ன பண்ண முக்கியமா ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்த்து வாங்கறது வயசு. இந்த சின்ன வயசுல என்ன படிச்சு நல்லா மார்க் வாங்கினாலும் அதே மாதிரி டென்த்துல போகும்போது நல்ல மார்க் வாங்க உதவி செய்யறாரு. சரி இதுக்கப்புறம் விட்டுருவாங்க, இதுக்கப்புறமும் தரவே மாட்டாங்க, என்ன சப்பா நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சீங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யற சொல்லி படி நல்லா படிக்கிறப்ப நல்லா படிச்சு அப்படி ஏசப்பாட்டி ஜெபம் பண்ணா, படிக்கிறது மாதிரி ஜெபம் பண்ணிட்டு அவ்வளோ படிக்கிறா, படிக்காம இருக்குல்ல, ஜெபம் மட்டும் படிச்சிருக்கிறது டேஸ்ட். நீங்க வந்து படிக்கணும், படிச்சாதான் கருத்து உதவி செய்வாரு சரிங்களா. படிக்கவும் செய்யணும், ஜெபம் பண்ணணும் சரிங்களா. விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நீங்க வந்து உங்களுடைய செயலையும் காமிக்கணும். நீங்க விசுவாசிச்சாலும் ஆண்டவர் செய்வார், ஆனால் நம்ம படிச்சுதான் ஆகணும், படிச்சுட்டு போய் மறக்காமல் ஆண்டவர் உதவி செய்வார் சரிங்களா. இப்போ டென்த் முடிஞ்சு எந்த கிளாஸ் வரணும், லெவன்த் படிக்கும் போது இப்படிதான், டுவெல்த் படிக்கும் போது என்ன எக்ஸாம் வரும், அங்கேயும் பப்ளிக் எக்ஸாம் வரும்ல, அங்கேயும் பப்ளிக் எக்ஸாம் வரும், பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது ஜெபம் பண்ணி நல்லா படிச்சு எக்ஸாம் என்ன பண்றா, எக்ஸாம் என்ன பண்றா, ஜெபம் பண்ணி ஏசப்பாட்ட ஜெபம் பண்றா, ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு அவன் போய் எக்ஸாமுக்கு போறான். எக்ஸாமுக்கு போகும்போது அவளுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும், கொஞ்சம் மார்க் தான் கிடைக்குமா சொல்லுங்க. அவன் எவ்வளவு படிச்சு படிச்சுட்டு அவ்வளோ டென்த்தோட அதிக மார்க் வாங்கிடுறான், டென்த்தோட அதிக மார்க் வாங்க பாருங்க, இதுவே ஃபுல்லாச்சு, எவ்வளவு நல்ல மார்க் வாங்க அது உதவி செஞ்சாரு. இப்படி அவளுக்கு உதவி செஞ்சுட்டா இவளுக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்ணதுனால ஏசப்பாட்ட உதவி செஞ்சாரு. நான் வீட்டுலாம் சொல்றான், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லி ஒரே ஜாலி சந்தோஷம், இவளுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப ஜாலியா இருக்கிறான். இப்படி இருக்கும்போது தான் எங்க போவாங்க, காலேஜ் போவாங்க இல்லையா, காலேஜ் போனோன்னு காலேஜுக்கு போகும்போது என்ன போவாங்க, அங்கேயும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்தில் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன், அங்கே எக்ஸாம்லாம் வரும் இல்லையா, அங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறா, ஜெபம் பண்ணி ஏசப்பா எனக்கு நல்ல மார்க் வாங்கணும், ஸ்கூல்லலாம் நல்லா படித்து மார்க் வாங்கினது போல் காலேஜ்லேயும் எனக்கு நல்ல மார்க் வாங்க உதவி செய்யுங்க. ஏன்னா காலேஜில் நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய படிப்பு இருக்கும், அது மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போது வாங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணுறேன் அப்படியே அவளுக்கு என்ன பண்ணாலும் ஏசப்பா அங்கேயும் உதவி செய்கிறார், நல்லா படிக்கிறது எல்லாம் நல்ல மார்க் வாங்க கத்த உதவி செய்வார், நல்லா ஃபுல் மார்க் வாங்க உதவி செஞ்சுட்டாரு சரிங்களா, ஃபுல் மார்க் வாங்க உதவி செஞ்சிருக்காரு, ஐயோ ஃபுல்லா வாங்க உதவி செஞ்சுட்டாரு. அப்போனா அப்ப என்ன பண்ணிட்டா, இவளுக்கு ஃபுல் மார்க் வாங்கணும்னு அடுத்த செமஸ்டர்லாம் படிக்காம ஏசப்பட்டு என்ன ஆயிடுச்சு,
இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இனி வந்து ஏசப்பானவுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஒரு பெருமை, ஒரு ரொம்ப ஒரு பெருமை வந்துருச்சு. பெருமை வந்தோடனே இனி எல்லாம் படிக்க வேண்டாம், இனி எல்லாம் ஜபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு செகண்ட் செமஸ்டர் செகண்ட் இயர் போகும்போது அசால்ட் ஆயிடுச்சு. அசால்ட் ஆயிடுனா கேர்லெஸ் ஆயிடுச்சு. கேர்லெஸ் ஆனோடனே ஜபம் பண்ணாமல் முட்டா, ஜபம் பண்ணாமல் முட்டா என்ன ஆகும், நல்ல ஜபம் பண்ணும் போது தான் மனசில் நின்றுட்டு இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்ந்து வந்தான். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தான், சினிமா பார்க்க போனான், அப்புறம் வெளியிலலாம் போய் சும்மா கொஞ்சம் பேச ஆரம்பித்தா, பைபிள் படிக்கிறத மறந்துட்டா, சண்டே கிளாஸ்க்கு போகிறத மறந்துட்டா, சர்ச்சுக்கு போகிறத மறந்துட்டா, இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவளுக்கு ரொம்ப அவளுடைய இது என்னாச்சு பாருங்க. இப்படி நல்லா மார்க் வாங்கிட்டு இருந்தவர் மீண்டும் என்னாச்சு, அவள் பாருங்க மீண்டும் வந்து அவள் வந்து ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டான். ஐயோ வீட்டுலாம் கேட்டு பயங்கரமாக சண்டை போட்டாங்க. விலகி போனது விளையாட்டுறது இதெல்லாம் பார்த்து ஏசப்பாட்டு விலகி போயிட்டான். அப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து இதை கொஞ்ச நாள்லேயே ஒரு தெரிஞ்சிச்சு, இதனால தான் எனக்கு இப்படி மார்க்கெல்லாம் போயிடுச்சு, நான் கம்மி மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஜெபம் பண்ணுறா பாருங்க. மீண்டும் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் உங்களுடைய பிள்ளை தான், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம ஏசப்பா நான் மன்னிக்கிற ஏசப்பா தானே, நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கிறான், இந்த உலகத்துக்கே வந்தார் அவர் மன்னிக்கிற ஏசப்பா இருக்கிறனால அவருக்கு வந்து எல்லாம் வந்து அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் எழுத போடாமல் இருக்கேன், அடுத்த செமஸ்டரில் திருவடிகளில் எழுதுனா எக்ஸாமு, எக்ஸாம் எழுதும்போது நல்ல மார்க் கிடைச்சதா கம்மி மார்க் கிடைச்சதா, ஆமாம் நல்ல மார்க் கிடைச்சது, எக்ஸாம் எழுதும் போது மீண்டும் ஃபுல் மார்க் வாங்கி கத்தபடி செஞ்சார். ஃபுல் மார்க் வாங்கி அவங்க அம்மாட்ட யூனிவர்சிட்டியிலேயே நான் இதை நான் ரேங்க் வாங்கியிருக்கிறேன், தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறோமா, ஏன் ஃபஸ்ட் ரேங்க் இல்லை தேர்ட் ரேங்க் பரவாயில்ல, யூனிவர்சிட்டியில் ரேங்க் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் தானே, அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமாம் எங்கே நிறைய நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்கல்ல, அப்போ அது ஒன்று ரெண்டு அப்படிலாம் போடுவாங்க, அப்போ தேர்ட் ரேங்க் வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிங்க பாருங்க. அவன் வந்து அந்த காப்பு காமிச்சவங்கம்மானு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்போ தான் அப்பா கேட்டாங்க, என்ன சான்ஸு, இடையில ஒரு வருஷம் நீ ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டு இருந்தியே, என்னாச்சு திடீர்னு அப்புறம் மறுபடியும் உதவி செஞ்சாரு வந்து எக்ஸாம் நல்ல மார்க் கிடைச்சது, செகண்ட் இயரில் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஏசப்பா விட்டுட்டு பிள்ளைக்கு போயிட்டோமா, ஏசப்பா விட்டு தூரமாக போயிட்டோமா, அப்படி இருந்தபோது எனக்கு மறுபடியும் மார்க் அமையாச்சு, மறுபடியும் இதை நான் தெரிஞ்சுட்டேன் உணர்ந்துட்டேன், இப்போ மன்னிப்பு கேட்டு ஏசப்பாட்டேன், நான் வந்து மீண்டும் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், மீண்டும் நான் ஃபுல் மார்க் வாங்கி நல்ல மார்க் வாங்கிட்டோமா அப்படி சொன்னான். அப்போ பாருங்க, அப்போ தான் ஜான்சியோட அம்மா சொன்னாங்க, இதே போல தான் குழந்தைங்க வந்து நீங்கள் எப்பவுமே ஏசப்பா விட்டு விலகியே போகக்கூடாது, ஏன்னா பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மறுத்து இருக்கிறார் சரிங்களா. அப்போ நம்ம வந்து நம்ம பாவம் செஞ்ச போதே கிறிஸ்து மறுத்தது, இப்போ நம்ம நல்ல பிள்ளைகளாக தான் இருக்கிறோம், எல்லாருமே நல்ல குழந்தைங்க தான் நீங்கள் எல்லாருமே, ஏசப்பா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஏசப்பா நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டீங்கன்னு நீங்கள் ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீங்கள் நல்ல மார்க் வாங்கினாலும் காலேஜ் போயிட்டதுனால நம்ம பெரிய ஆராயணும்னா இல்லை, அதுக்கப்புறமும் நமக்கு நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினா தான் வேலை கிடைக்கும், அப்போ வேலைக்கு போனாலும் நமக்கு சம்பாதிக்கிறோன்னு சொல்லி நம்ம ஏசப்பா விட்டுறக்கூடாது, ஏசப்பா நமக்கு எப்பவுமே வேணும், அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம ஃபுல்ஃபில்லாக இருக்க முடியும். பாருங்க இப்போ ஃபுல்லாக இருந்தால் அப்போ ஃபுல்ஃபில்லாக இருக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நமக்கு எல்லாமே இருக்கும். அப்போ ஏசப்பா அவங்க நம்ம முழுதுமாக விசுவாசிக்கணும், அவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்வார் நம்பணும், அவர் தான் நமக்கு உதவி செய்வார், அவர் தான் நம்ம கூட வழிகாட்டுவார், ஆலோசனை கொடுப்பார், அவர் தான் நமக்கு எல்லாமே இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த கொரோனா காலத்தில் இந்த நாளில் ஏசப்பா மட்டும்தான் நீங்கள் நம்பணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஏசப்பா நாங்கள் மட்டும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய சர்ச்சில் எல்லாரையும் பார்த்துக்கோங்க, என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கோங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதை பார்த்துக்கொள்வார் சரிங்களா. ஜான்சிமா எதற்கு ஜெபம் பண்ண போகிறீங்க, ஆமாம் எல்லா குட்டீஸும் நீங்கள் ஜெபம் பண்ணணும் சரியா. ஓகே குட்டீஸ் பாய்.